தொடர்ந்து நம்ம சேனல்ல ரொம்பவே வித்தியாசமான பரிகாரங்கள் சொல்லிட்டு வர கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சார், வாஸ்து தோஷத்துக்கு நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரம் பத்தி சொல்லுங்க சார். அதாவது ஜாதகத்தை வாங்கணும்னே சொல்லிடலாம். இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டே அவங்க வீட்டில் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்பொழுது அந்த குடும்பம் வந்து அந்த வீட்டில் வந்து வாஸ்து தோஷம் இருக்கு, அதை சரி செய்யணும் அப்படின்னு அந்த ஜாதகத்தை வச்சே கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு இந்தந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மாற்றம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது உங்கள் வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப்ஸ் வந்து அப்பிரதட்சணமாக இருக்கு, படிக்கட்டு அப்பிரதட்சணமாக இருக்கு, அந்த ஜாதகத்தை வச்சுட்டு சனி வக்கரமாக இருக்கு, ராகுகேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கு, வக்ரமாகி ராகுகேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கு, ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கு, கேதுவுடைய ராகுகேது அச்சிலேயே போய் சிக்கிடுது. அப்போ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி படிக்கட்டு ஏதாவது அப்பிரதட்சணமாக இருக்கா அப்படின்னு. அப்பிரதட்சணம்னா என்னன்னு கேட்டேன். இப்படி போய் வலது பக்கம் அப்படி சுத்தி சுத்தி ஏறினா பிரதட்சணம், படி இப்படி இடது பக்கம் ஏறினா அப்பிரதட்சணம். சில வீட்டுல என்ன, படி ஏறினீங்கன்னா இப்படி வலது பக்கம் திரும்பி, திரும்பவும் வலது பக்கம் திரும்பி, திருப்பியும் வலது பக்கம் திரும்பி ஏறுற மாதிரி இருக்கும். ஒரு ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் இருக்குன்னு வைங்க, ஸ்டெப்ஸ் வச்சிருப்பாங்க, படி ஏறி வலது திரும்பினா பிரதட்சணம்னு பேரு. கோயில் போய் நீங்க வலது பக்கம் சுத்துறீங்களா இடது பக்கம் சுத்துறீங்களா? சாமி எது வழியில் சுத்துறீங்க? வலது பக்கம் தானே சுத்துறீங்க. நேரம் விநாயகரை போய் பாக்குறீங்க, விநாயகர் பெருமானே நல்லா வேண்டிட்டு வலது பக்கம் தானே சுத்துறீங்க, அப்பிரதட்சணமா சுத்தலை இல்ல. அப்ப வீட்டுல படி ஏறும் பொழுது படி ஏறி வலது பக்கம் திரும்புற மாதிரி இருக்கணும், இடது பக்கம் திரும்புற மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து என்ன ஆகும்னா, சனிங்கிறது படிக்கட்டு, சனிங்கிறது படியில நீங்க எப்படி ஏறுறீங்க, ஒத்த காலம் மடக்கி மடக்கி தானே ஏறுறீங்க. சனிங்கிறது ஹேண்டிகேப்டா, உடல் ஊனமுற்ற கிரகமா, சனி வந்து நொண்டியா? அப்ப நீங்க படி ஏறும்போது எப்படி ஏறுவீங்க, காலை நொண்டி அடிச்சு நொண்டி அடிச்சு தானே ஏறுறீங்க. அப்ப சனிதான் படிக்கட்டு, சனிதான் தொழில், சனிதான் தொழில். லாஸ்ட் டைம் கூட அது இன்டர்வியூல பேசிருப்பேன் நினைக்கிறேன். என் பையன் இருக்கிறது இங்க சென்னையில தான் இருக்கான், ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். சோ நான் பாதி நாள் கோயம்புத்தூர்ல இருப்பேன், பாதி நாள் சென்னையில இருப்பேன். அந்த அவன் தங்கி இருக்கிற பில்டிங்க்கு முதல்ல அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ஒரு வீடை ஒன்று வாடகைக்கு எடுத்துட்டாங்க முன்னாடியே, டூ டேஸ்க்கு முன்னாடி. அப்போ நான் போய் அந்த என் பையனை அந்த அந்த பசங்க கூட என் பையன் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கு. நான் போய் பார்த்துட்டு, தம்பி இந்த வீடு ஆகாது சாமி, ஆகாது, இதை மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். சொன்னவுடனே, ஏன் அங்கிள், சின்ன பசங்க தானே? அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கும்பா, ஹவுஸ் ஓனர் இல்லையா அப்படின்னுட்டேன். ஹவுஸ் ஓனர் இல்லை அங்கிள், அந்த அம்மா தான் இருக்காங்க, அவர் இறந்துட்டாராம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அவங்க அந்த பசங்க வந்து வீடு வாடகை எடுத்துருக்காங்க, அவன் பேக் மாட்டிட்டு தெரு தெருவா அலைஞ்சிருக்காங்க. அது அந்த இடம் வந்து நவலூர், நவலூர்னு நினைக்கிறேன், நவலூர்ல, நவலூர், நவலூர்ல உள்ள அப்படி அந்த கோயம்பாடுல நவலூர்ல இருந்து உள்ள போகணும். இதுல வந்து வீடை பார்த்தோன்னே, இது ஆகாது தம்பி, வீட்டை மாத்துங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னுடைய நெருங்கிய, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்பம் வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்காங்க. ஸோ அவர், அவருடைய நெருங்கிய நட்பின் மூலமாக, அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு அந்த வீடு ஒன்று கிடச்சது. அப்போ அந்த வீடை பார்த்த உடனே, நான் முதல்ல அவங்க அந்த வீடை போய் அந்த அந்த வீடை பார்த்த உடனேயே, எனக்கு இந்த வீட்டில் அந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி, தொழில் இல்லாமல் இருப்பாங்க, ஏன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்கு, ஆன்டி கிளாக் வைஸா இருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே சொல்றோம், அதே மாதிரி இந்த ஜாதகத்தை வாங்கி கேட்குறோம், இந்த மாதிரி இருக்கு, ஸ்டெப்ஸ் உடஞ்சிருக்கு. ஒரு வீட்டில் படிக்கட்டு உடஞ்சிருந்தா தொழில் இல்லைன்னு அர்த்தம், கடன்ல இருக்காங்கன்னு அர்த்தம், கை கால் டேமேஜ் ஆனாலும் வீட்டில் இருக்குன்னு அர்த்தம், முடங்கி இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்றோம், வாழ்க்கையில படிப்படியா முன்னேறணும் சொல்றோமா இல்லையா? ஒவ்வொரு சொல்லக்கூடிய வார்த்தையிலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. கஷ்டப்பட்டுங்க, சனிதான் கஷ்டம், படிப்படியா முன்னேறினங்க. என் பசங்க என் பேச்ச கேட்க மாட்டாங்க, அப்படிதானே பெரியவங்க சொல்றாங்க. லேசில் சம்பாதிக்கலைங்க, மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேங்க, சொல்றாங்களா இல்லையா? படிப்படியா முன்னுக்கு வந்தேன், இப்படி ஒரேடியா நீ சாச்சிட்டாங்களே, சொல்றாங்களா இல்லையா? அப்ப படி ரொம்ப முக்கியம். அப்ப அதை வச்சு கேட்கறோம்,
அப்போ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி இருக்கு, இதை வந்து நீங்க ஒன்றும் மாற்றம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டெய்லி அப் டவுன் ஏறி ரெண்டு தடவை, காலையில் ரெண்டு தடவை, சாயந்தரம் ரெண்டு தடவை ஏறி இறங்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும், இடிச்சு மாற்றிக்கோங்க. சார் அதை மாற்றுறது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சார், இடிச்ச உடனே டேமேஜ் பண்ணிட்டு வலது பக்கம் திரும்புற மாதிரி மாத்திக்கிறேன் சார். சரி, நிறைய இழப்ப சந்திச்சிட்டாங்க, திருப்பி அவங்களுக்கு யோகம் வரணும், யோகம் வரணும். அப்ப யோகம் வரும்பொழுது இப்ப நான் கேக்குறேன், இந்த உங்க வீட்டுல யாருக்காவது சுகுமார்னு யாருக்கா பேர் இருக்கா? இருக்கு சார், என் மச்சனன் சார். அவர் ஜாதகத்தை வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும், பாத லட்சுமி யோகம் அவருக்கு இருக்கும். பாத லட்சுமி யோகம்,